सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां। ओम श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै उकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। विवेक चूड़ामणि सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः पेज नंबर 191 श्लोक 119 पेज 191 श्लोक। उपाधि संबंध वशात् परात्मा उपाधि धर्मानु धर्मानुभाति तद्गुणः अयो विकाराण विकार अयो विकाराण विकारवन्निवत् सदैकरूपोऽपि परस्वभावात् எல்லாருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எதுக்கு இந்த வாழ்த்துக்கள்னு கிளாஸை முடியட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ரெண்டு பகுதியாக வச்சுக்கலாம். கிளாஸு கொஞ்சம் சுருக்கிட்டு ரெண்டாவது செக்ஷன் வந்து சத்சங்கம் மாதிரி இருக்கும். அப்போ வந்து முதல்ல கிளாஸை பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக என்னங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அப்போ வந்து இங்கே ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். எல்லா கிளாஸும் அப்படி தானே சொல்கிறேன் இல்லைங்க, எல்லாமே முக்கியமாக தான் இருக்குது இல்லையா, எல்லாமே முக்கியம்தான். அதில் வந்து இன்னும் பர்டிகுலராக வந்து இன்றைக்கி வந்து இந்த டாபிக் நம்ம பார்த்துட்டு வர்றது வந்து உபாதி பற்றி பார்த்துட்டு வரோம். உபாதியோடைய உபகிதம் உபாதி உபகித அந்த விவேகத்தை பார்த்துட்டு வரோம் சரியா. அது கொஞ்சம் டெக்னிக்கலான டாபிக். என்ன விஷயம் அப்படின்னா இந்த விஞ்ஞானமய கோஷத்துடைய விவரணம் அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த விஞ்ஞானமய கோஷம் எப்படி இருக்குன்னா அந்த விஞ்ஞானமய கோஷத்துடைய கேப்பபிலிட்டி அல்லது அது அந்த அந்த மேட்டருடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா ஆத்ம சைத்தன்யத்தை பிரதிபலிக்கக்கூடிய சுபாவமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். அதை தான் வந்து பிரதிபலிப்புன்னு சொல்லதுனால கம்ஃபர்டபுளாக புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். அதை தான் அகங்காரம்னு சொல்கிறோம். அதை தான் வந்து ஜீவான்னு சொல்கிறோம் சரியா. அப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்துன்னு வரோம், ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்னா இருக்கிறது ஒரு சேத்தன வஸ்து தான், அது ஆத்ம சைத்தன்யம். அந்த ஆத்ம சைத்தன்யம் என்னுடைய உடம்புல மட்டும் இல்லை, எல்லாமாக எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்குங்கிற விஷயமும் நமக்கு நல்லா புரியும். அப்போ அதுதான் சாட்சி சைத்தன்யம்னு சொல்கிறோம். அதே விஷயத்தை தான் பரமாத்மான்னு சொல்கிறோம். ஏன்னா பரமாத்மான்னு நம்ம வேறாக ஒரு விஷயத்தை வச்சுட்டு பகவான் அப்படி புரிஞ்சு வச்சதுனால பகவான் பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு ஐ
முக்கியமா இருக்குங்கிறதுக்காக எல்லா டீச்சிங் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலி ரெண்டு விஷயம் கிடையாது, இருக்கிறது ஒரு ஆத்ம தத்துவம் தான், அதுதான் பரமாத்மான்னு சொல்றோம், அதுதான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம், துவம் பதம் தற்பதம்னு சொல்றோம் அப்படிதான். அப்போ இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, ஆத்ம சைத்தன்யத்துடைய சாநித்தியத்துல புத்தி வந்து பிரகாசமாயி அல்லது புத்தி வந்து ஆக்டிவ் ஆகி அது தன்னுடைய வேலையெல்லாம் நேச்சுரலா செய்ய ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து ஜென்ரல் விஷயம். அப்போ புத்தி தானா செயல்படுறது அப்படின்னா, புத்தி வந்து ஜட வஸ்து, மேட்டர், இனர்ட், அதுக்கு சேத்தனத்துவம் கிடையாது. ஆனா ஆத்ம சைத்தன்யம் அதை பிரதிபலிக்கிறதுனால அது டெம்பரரியா சேத்தனமா இருக்கு, கரெக்ட், அல்லது கடன் வாங்கின சேத்தனம்னு சொல்லலாம், சரியா? அப்போ என்ன ஆயிடுறது அப்படின்னா, என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெண்டு சேத்தனம் இருக்கிற மாதிரி இருக்கு. புத்தி தானா புத்தி நான் சொல்லிட்டு இருக்கு, நான் செஞ்சேன்னு சொல்றது எனக்கு புரியறது, நான் புரிஞ்சுனேன், நான் புரியல அப்படிங்கிற அங்க ஒரு சென்ஸ் ஆஃப் ஐ ஏற்படுறது, தன்னுணர்வு அப்படி சொல்லணும் இல்லையா, அது மாதிரி. அதேதான் அதை தான் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி அந்த ஸ்மால் ஐ அல்லது ஜீவா ஐ அப்படிங்கறது பார்த்தோம், அல்லது அகங்காரம் அப்படின்னு பார்த்தோம், சரியா? அப்போ என்ன அதை தான் வந்து இங்க சொல்ற. அப்போ அந்த சென்ஷியன் புத்தி வந்து ஆக்டிவா இருக்கிறதுக்கு, சேத்தனமா இருக்கிறதுக்கு ஆத்ம சைத்தன்யம் காரணம், அதுவாக ஸ்வயமா இயங்க முடியாதுங்கிற விஷயத்த புரிஞ்சு வச்சுட்டு இப்படி எல்லாம் தெரிஞ்சு இருந்து கூட ஆனா என்ன ஆயிடுறது, நான்கிற விஷயத்துல வந்து மிஸ்டேக் நேச்சுரலா ஏற்படுறது. நான்னா எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா, நிறைய கான்டெக்ட்ல அந்தந்த டிரான்சாக்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஒன்னு புத்தியை குறிப்பிடுறோம், இல்ல மனசை குறிப்பிடுறோம், இல்ல இந்திரிய பாடியை குறிப்பிடுறோம். அப்போ ஆனா நான்கிற உண்மையான விஷயத்துக்கு, நான்கிற விஷயத்துக்கு, நான்கிற சொல்லுக்கு அல்லது நான்கிற தாத்பரியம், தொம்பத லட்சியார்த்தம் என்ன அப்படின்னா, நான்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஆத்ம சைத்தன்யம். ஆனா எதை குறிப்பிடுறோம் நம்ம, புத்தி மனசை குறிப்பிடுறோம். அப்போ நான்கிறது வந்து சைத்தன்ய வஸ்து தான், அது வந்து நிஜம், அது வந்து மாறாத வஸ்து. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால நான்கிறது வேறொன்றாக நினைக்க முடியுமே அப்படின்னு கவி பாடினார் அப்படின்னு ஒரு மகான் சொன்னார் இல்லையா, நான் அதுவாக இருக்க வேறொன்றாக இருப்பது விசித்திரமே, புரியுறது இல்லையா? அப்போ அந்த விசித்திரம் எதனால ஏற்படுறது அப்படிங்கிற விசாரத்துல தான் நம்ம இருக்கோம். அதை டெக்னிக்கலா என்ன சொன்னோம் அப்படின்னா, அத்தியாசம்னு சொல்றோம். அந்த விசித்திரத்தை என்ன அத்தியாசம்னு குறிப்பிட்டு, எரர்னு குறிப்பிட்டு, ரெண்டு சென்ஷியன்ஸ், ரெண்டு விஷயம் சேத்தனமா இருக்கிற மாதிரி இருந்து, ரெண்டுமே ஒரு சாநித்தியம், ரெண்டுமே எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால, ரெண்டுமே இது எல்லா வேர்ட்ஸும் தப்பு, புரியறதுக்காக இதெல்லாம் சொல்றது, புரியுதா? அப்போ இந்த அத்தியாசம்ங்கிறது வந்துதான் பந்தம், அதுதான் வந்து சம்சாரத்துக்கு காரணம்னு சொல்லணும். அப்ப நம்ம படுறக்கூடிய துக்கம், துயரம், கஷ்டம் இது எல்லாத்துக்கும் எது காரணம்னா, நம்மள பத்தின மிஸ்டேக் நாலேஜ், நான்கிற சொல்லுக்கு தவறான அறிவு இயற்கையா இருப்பதுதான் சம்சாரம்னு சொல்றோம். அதோடைய விளைவு தான் மிச்சது எல்லா இடத்துலயும் வேற வேற டிரான்சாக்ஷன்ல வேற வேற குவாலிட்டி குவான்டிட்டியில அது வந்து பிரதிபலிக்கிறது, அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறது. அப்போ அந்த சம்சாரத்தை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, அந்த விசித்திரம், அந்த எரர் ஏன் ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இந்த டோட்டல் விஷயத்த சொல்ற, அது வந்து அல்லது புத்தியானது வந்து தன்னுடைய குணங்கள் உடையது, சகுணமான புத்தி அது ஆக்டிவா ஆனதுனால, அதுக்கப்புறம் ஆத்ம சைத்தன்யத்துடைய சாநித்தியத்துல ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி அல்லது ஆத்ம சைத்தன்யத்தை புத்தி தான் பளிச்சுன்னு பிரதிபலிக்க கூடிய சக்தி இருப்பதனால், புத்தி தன்னுடைய குணங்களை ஆத்ம சைத்தன்ய மேல ஏத்தி வைத்த மாதிரி ஆயிடுறது. அல்லது இப்படி சொல்றதை விட, நான்கிற சொல்லுக்கு புத்தி அப்படிங்கிற மிஸ்டேக் ஏற்படுறது. அப்போ புத்தி உபாதியாக இருப்பதனால் ஆத்மா உடம்புக்கும் மனசுக்கும் உட்பட்ட ஒரு வஸ்துவாக தோன்றுகிறது. எப்படி வந்து டிராபிக் லைட்ல நான் சாதாரண லைட் ரெட்டாகவும் ரவுண்டாகவும் தோன்றுகிறதோ, அதே போல ஆத்ம சைத்தன்யம் இன்ஃபைனைட்டா இருக்கக்கூடிய விஷயம் மனசுக்கும் புத்திக்கும் சரீரத்துக்கும் உட்பட்ட ஒரு விஷயமாயி அது நானாகி, நான் எந்த நான் இப்போ ஜீவாவாகி இந்த ஜென்மாலேந்து அடுத்த ஜென்மா, அந்த ஜென்மாலேந்து ஃபர்தர் ஜென்மா அப்படின்னு அந்த தோற்றம், அந்த இக்னரன்ஸுடைய எரர்னால இந்த டோட்டல் விஷயம் ஏற்பட்டு இருக்கு. அதை தான் வந்து புத்தி விஞ்ஞானமயம்,
இல்ல அது ஜீவா என்னதை சொல்றோம் உபாதின்னு சொல்றோம் கரெக்ட் உபாதியோட லட்சணம் என்னன்னா உபான சமீப கிட்டக்க இருக்கும் கிட்டக்கனா பிசிக்கலா நினைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் நான் கிட்டக்கன்னு சொல்லும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் விஷயத்தை குறிக்கிறது சரியா அப்போ உப பக்கத்தில் கிட்டக்க அப்படி சொல்றோம் இல்லையா இது வந்து கிட்டக்கங்கறது கோட்ஸ்ல போட்டுக்கணும் நீங்க அப்படி இருக்கிறது வெச்சிட்டு அப்படி இருந்தும் தன்னுடைய குணங்களை ஏற்று வைத்தால் போல் ஏற்று வைக்கிறது எது மேல ஆத்ம சைதன்யத்து மேல அல்லது பிக் ஐ ரியல் ஐ மேல அதனால என்ன ஆயிடுறது அப்படினா அந்த ரியல் ஐ புத்திக்கு உட்பட்டதாகும் ஐ அம் தி ஹஸ்பண்ட் ஐ அம் தி ஃாதர் ஐ அம் தி மதர் அப்படினு ஐங்கற ஐடென்டிட்டி எதில வந்திருது கன்ஃபைன் டு திஸ் பாடி மைண்ட் ஐடென்டி அப்போ எதை வந்து லிமிட்டடா தோற்று வைக்கிறது அப்படினா ஆத்ம சைதன்யத்தை தோற்று வைக்கிறது எதனால தோன்றப்படுகிறதுனா புத்தியால தோன்றப்படுது அதனால சாட்சி சைதன்யம் உபகித புத்தி வந்து ஜீவா வந்து உபாதி அப்படிங்கறத பாப்போம் அததான் 191 191லயும் அததான் சொல்றார் ஓகே அதுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படினா எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆத்மானால பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியாது அது எப்படிப்பட்ட ஸ்வரூபம் நிர்குண ஸ்வரூபம் அச்சல ஸ்வரூபம் அப்போ புத்தியால மட்டுமே பண்ண முடியுமா புத்தி மனசால எல்லாத்தையும் பண்ண முடியுமா அதாலயும் பண்ண முடியாது ஏன் அப்படினா அது இனர்ட் அப்போ இது ரெண்டுத்தோட அந்த சேர்க்கை சேர்க்கை இந்த சரீரம்னு ஒரு காம்போசிஷன் ஏற்படுறது இல்லையா அதுல தான் வந்து அகங்காரம் அந்த ஈகோ அந்த ஜீவா தான் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்றது அப்போ என்ன டீச்சிங் அப்படினா இந்த அகங்காரத்தை ஒரு ரோல் மாதிரி ஒரு ஒரு தற்காலிகமா ஒரு டிரான்சாக்ஷன்லி இன்சிடென்ட்டலி அதை யூஸ் பண்ணிக்கணும் அதுவே நான் க்ளைம் பண்றத எடுத்துறணும் அதுவே நான் க்ளைம் பண்ணிட்டு இருக்கேன் அதை எடுத்துறணும் அப்போ இந்த மனசு புத்தி எல்லாமே எல்லா விதமான விவகாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர மனசு புத்தியே நான் வச்சிட்டு இருக்கேன் இல்லையா அந்த தவறான மிஸ்கன்செப்ஷனை மட்டும் எடுத்துட சொல்றதே அப்போ இத ஆத்மான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அப்படியே கண்ண மூடிட்டு எங்கேயோ போய் அப்படியே கரைஞ்சு போடணுமா அப்படிலாம் இல்லை எப்படி இப்படி இருக்கோமோ அப்படியே இருப்போம் ஆனா சம்சாரம் இல்லாம இருப்போம் எல்லா பஷியன் சின்வன் ஸ்பிரிச்சன் ஜிக்ரன் அப்படிங்கிற கீதையில பகவத்கீதால அவனும் கண்ணு மூச்சு பார்ப்பான் அவனும் எல்லா காரியமும் பண்ணுவான் ஞானி என்ன எல்லாமே ஆஸ் யூஷுவல் நார்மலா பண்ணிட்டு இருப்பான் என்னன்னு தெரியும் நான்கிற விஷயத்துக்கு அகம் பூர்ணகா ஆத்ம சைதன்யா எதற்கும் நான் உட்பட்டு இல்லை என்னிடத்தில் எல்லாமே இருக்கு இந்த அகங்காரத்தை நான் பயன்படுத்துகிறேன் நான் அகங்காரம் இல்லை அப்படிங்கிற காக்னிஷனோட முழுமையா எல்லாத்தையும் டோட்டல் ஃப்ரீடமோட எல்லாத்தையும் பண்ணுவோம் அல்லது எப்படி ஃப்ரீடம் ஏற்படுறதுன்னா உடம்பு மனசு அதோடைய குணங்கள்னால நிறைய விதமான வரையறைக்கு உட்பட்டவனாக ஆயிடுற ஏன்னா அதோடைய குணம் டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இருக்கு நான்கிற பரமாத்த தத்துவத்தை லிமிட் பண்ண மாதிரி ஆயிடுறது அப்போ அந்த லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் அந்த குழப்பம் அந்த எரர் நீங்கவே அகம் இன்ஃபைனைட் பூர்ணம்னு தெரிஞ்ச உடனே எதையும் எதனாலையும் என்னால் பாதிக்க முடியாது நானே தான் எல்லாமாகவும் இருக்கின்றேன் அகம் பூர்ணஸ்வரூபா அப்படின்னு அந்த பரமாத்மா ஐய கிளைம் பண்ணின்றதுனால அந்த மோட்சங்கிறது சொல்லப்படுறது புரியுதா அதை தான் வந்து அந்த எரரை எப்படி எடுக்கிறது அது எதனால ஏற்படுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் அதனால பராத்மா சதா ஏக ரூபா அப்ப என்ன சொல்றாரு என்னுடைய உண்மையான நேச்சர் என்னுடைய ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம் அல்லது ஆத்மஸ்வரூபம் கான்சியஸ்னஸ் அப்படி இருந்தும் கூட அது எப்படிப்பட்ட கான்சியஸ்னஸ் ஏகா இரண்டற்றது நீனா இது அதுன்னு சொல்றதுக்கு ரெண்டு வஸ்துவாவது வேணும் மினிமம் அப்போ ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா ஏகஸ்வரூபம் உங்க உடம்புல ஒரு ஆத்மா என்னுடைய ஒரு ஆத்மா அவருடைய உடம்புல ஒரு ஆத்மா அப்படி கிடையாது கரெக்ட் உங்க உடம்புல ஒரு புத்தி உங்க உடம்புல ஒரு அந்த கரணம் என் உடம்புல ஒரு புத்தி அந்த கரணம் இது எல்லாமே அநேகமா இருக்கு ஆத்ம சைத்தன்யம் இதெல்லாம் பிரகாசித்து வைத்துக் கொண்டு இதெல்லாம் இயங்க வைக்கக்கூடிய அந்த சைத்தன்ய வஸ்து எப்படி இருக்குன்னா ஏகம் துவைதம் அத்வைதம் இரண்டற்றது அப்படி இருந்து அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபம் என்னுடைய சொரூபமாக இருந்து அப்படி இருந்தும் கூட உபாதி சம்பந்த வசாத் கரெக்ட் இந்த சரீரம் மனசு அப்படிங்கிற அந்த ப்ராக்சிமிட்டியில வர்றதுனால அல்லது இந்த சரீரம்
இந்த பஞ்ச கோஷத்தையும் அது இயங்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால உபாதி சம்பந்த வசாத் வசாத்னா இங்க வசம் இல்ல அது வசத்துல இருக்கிறது இல்ல அதனால் அதன் காரணத்தினால் ஒரு அசோசியேஷன் மாதிரி ஒன்னு ஏற்படுறது இல்லையா ஆத்மாவுக்கும் அனாத்மாக்கும் அந்த அனாத்மா உபாதியாக இருக்கு அதனால இந்த இடத்துல உபாதிங்கிறதுக்கு வந்து மைண்ட் பிளஸ் சை அல்லது விஞ்ஞானமய கோஷம் அல்லது அந்தகரணம் அல்லது அகங்காரம் சொல்லலாம் அது அது வந்து பஞ்ச கோஷத்துல அல்லது முக்கியமா விஞ்ஞானமய கோஷத்துல அது பிரதிபலிப்பதனால அதனால என்ன ஆயிடுறது ஆ உபாதி தர்மான் அனுபாதி அல்லது ஆத்மாவுக்கு இந்தந்த குணங்கள் எல்லாம் இருக்கு ஆத்மா வந்து எல்லாவற்றையும் செய்யிறது ஆத்மா எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது ஒரு காலத்துல பிறக்கிறது ஒரு காலத்துல இறந்து போறது இங்க இருந்து அடுத்த ஜென்மாக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பஞ்ச கோஷங்கள் அல்லது சரீரம் மனசு புத்தியோட குணங்கள் ஆத்மாவுடைய குணங்களாக தோன்றுகிறதே உபாதி தர்மான் அனுபாதி அப்படி தோன்றுகிறது அப்பனா என்ன ஆயிடுது ஆத்மா கர்த்தா ஆத்மா போக்தா தோற்றமே உண்மையாக அப்படி கிடையாது அது ஏன் அப்படின்னாக்க இது உபாதி பஞ்சகோஷமானது உபாதி ரெட் லைட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் என்ன அந்த ஸ்பட்டிகம் ஸ்பட்டிகம் இங்க எப்படி இருக்கு இந்த ஸ்பட்டிகம் வீடியோல பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் பெருசு இருந்தா நல்லா பண்ணலாம் இது ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இது வெள்ளை ஸ்பட்டிகம் மாதிரி தெரியறது வெள்ளை இருக்கே ஸ்பட்டிகம் அப்படின்னு சொல்றோம் ஸ்பட்டிகத்துக்கு கலர் கிடையாது அப்போ இது எப்படி இருக்குன்னா உபாதியாக இருக்கு தன்னுடைய ஒயிட்னஸ் ஸ்பட்டிக ஸ்பட்டிகம்ங்கிற விஷயத்துக்கு கொடுத்தா மாதிரி இருக்கு அதனால இது வெள்ளையாக தோன்றுகிறது ஆக்சுவலா ஸ்பட்டிகமானது வெள்ளை கிடையாது அண்ட் அப்புறம் என்ன இது வெள்ளை வெள்ளையா இருக்கிறத இதை எடுக்கவும் முடியாது எடுக்கவும் வேண்டாம் இது வெள்ளையாக தோன்றுகிறது ஏன்னா இங்க வெள்ளைன்னு ஒண்ணு பக்கத்துல இருக்குன்னு புரிஞ்சுண்டா போதும் புரியுறதா இத அதே மாதிரி அகங்காரமானது உபாதியாக இருக்கிறது ஆத்மாவை வரையறைக்கு உட்பட்டதாக தோற்று வைக்கிறதே தவிர அந்த ஆத்ம சைத்தன்யம் நான் எந்த வரையறைக்கும் எந்த லிமிட்டேஷனுக்கும் உட்பட்டவன் அல்ல ஆனா அகங்காரம் வந்து எல்லா விதமான டிரான்சாக்ஷனுக்கு அது தேவையா இருக்கு அதை யூஸ் பண்ணுவேன் ஃப்ரீடமா பண்ணுவேன் அதே மாதிரி என்ன பண்றோம் சன்ரைஸ் சன்செட் கரெக்டா சன்ரைஸ் சன்செட் சன் எப்படி இருக்கு சன் வந்து இப்படி ஈஸ்ட்ல இருந்து கிளம்பி வெஸ்டுக்கு போய் வருது இது என்னது எப்படி இருக்கு நமக்கு சன் ஏதோ போயிட்டு வரா மாதிரி இல்ல இருக்கு ஆக்சுவலி பூமி தான் சன்ன சுத்தி வந்து சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு கரெக்டா அத நம்ம அப்ப எப்படி இருக்கு சூரியனுக்கு சூரியன் போயிட்டு வரா மாதிரி தோற்றம் அளிக்கிறது இல்லையா அதற்கு காரணம் பூமி பூமி வந்து உபாதியாக இருக்கிறது புரியுறது இல்லையா அதனால பூமி சூரியன் வந்து சுத்தரா மாதிரி தோற்றம் அளிக்கிறது ஆக்சுவலி சூரியன் வந்து எங்கேயும் சுத்தறது இல்லை எங்கேயே தான் இருக்கிறது கரெக்ட் அதே மாதிரி அப்படி மேகத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அப்படியே அங்க இன்னைக்கு பௌர்ணமி பாருங்க கொஞ்சம் மேகமா இருந்ததுன்னா மேகம் அப்படியே போகும் சந்திரனே நகர்ந்து போற மாதிரி நமக்கு தோணும் புரியுறதா அப்போ அந்த இடத்துல அந்த ப்ராக்சிமிட்டி அந்த சந்திரனும் மேகமும் பக்கத்துல பக்கத்துல வந்து மேகம் நகர்ந்ததால சந்திரனே நகர்ந்து போற மாதிரி எழுதுறது இல்லப்பா அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் உபாதியோடைய விஷயம் அதை புரிஞ்செடுத்தோம்னா ஈஸியா நான்கிற விஷயம் எங்க தவறாக வைத்திருக்கிறேனோ புரியுறதா நான்கிற காக்னிஷன் எங்க தவறு ஏற்பட்டிருக்கோ அதை எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் புரியுறதா ஏன்னா அதுதான் சம்சாரம் அதுக்கு இங்க அழகா ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு அவிகாரி வன்னிவது அவிகார அயோ விகாரஹா அவிகாரி வன்னிவது அந்த ஒரு பெரிய காம்பவுண்ட் சொல்லு என்ன அயோ ஐயோ இல்ல அயோ ஐயோனா என்ன அர்த்தம் இரும்பு அயன் இப்போ ஒரு அயன் ஒரு பெரிய இந்த ஷார்ட் புட் எல்லாம் போடுவா ஸ்கூல்ல எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் காலேஜ்ல எல்லாம் இல்ல இப்ப கூட நிறைய பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இது முன்னாடி அதோடைய ஒரு ஸ்டேட் எப்படி தெரியுமா இருக்கும் அது வரத்துக்கு அப்படியே நெருப்புல பண்ணி அப்படியே ரவுண்டா இருக்கும் புரியுதா அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த அயன் நெருப்பு பந்து நீர் நெருப்பு பந்து சொல்றோம் கரெக்டா ஃபயர் பால் சொல்றோம்
ஆக்சுவலி நெருப்புக்கு என்ன ஷேப் இருக்கு? நெருப்புக்கு ஷேப் கிடையாது. ஆனா அந்த இரும்போடைய இரும்போட அதோடைய இது ஏற்படும் போது, ஒரு அசோசியேஷன் ஏற்படும் போது நெருப்பே ரவுண்டா இருக்குன்னு ஃபயர் பால்னு சொல்றோம். கரெக்ட். நெருப்பே ஷேப் எடுத்துட்டா மாதிரி இருக்கே, ஆனா நெருப்புக்கு எப்படி ஷேப் கிடையாதோ அதே மாதிரி ஆத்ம சைத்தன்யம் அத நிர்குண நித்திய ஸ்வரூபம், அது நிர்விகார ஸ்வரூபம், மாறுதலற்றது, என்ன நிர்குணம் குணமற்றது. அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் உடம்பு மனசுங்கிற அந்த அந்த அசோசியேஷன் ஏற்படும் போது எப்படி இருக்கு? அது உடம்புடைய மனசோடைய குணமாக, மனசோடைய குணமாக, விஞ்ஞானமய குணமாக, மனோமயத்தோடைய குணமாக, சரீரத்தோடைய குணமாக தோன்றுகிறது. ஆனா எப்படி வந்து அந்த நெருப்பானது எந்த விதமான ஷேப்பு மாறாமல் அதுவே இருக்கிறதோ அதே மாதிரிதான் ஆத்மா எந்த விதமான மாற்றம் அல்லாமல் இருக்கிறது. இது மிச்சது எல்லாம் நம்ம அதுதான் இதுதான் நான் 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 தவறாக கூறுகிறது வந்து நம்ம பஞ்சகோஷ அகங்காரத்தை தான் குறிப்பிடுறோமே தவிர, ஆத்மா பரஸ்வபாவார், எதனாலையும் பாதிக்கப்படுவதில்லை, எதனாலையும் பந்தப்படுவதில்லை, எதனாலையும் உட்பட்ட விஷயமாக ஆகுவது கிடையாது. பரஸ்வபாவாத், அதோடைய குணம் என்னது? ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரா வெதிரிக்தஹா பஞ்சகோஷஹா விலக்ஷணஹா சன் சச்சிதானந்த ஸ்வரூபஹா அவஸ்தாத்ரய சாட்சி. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம். அப்போ வேதாந்தத்துக்கு வந்தோம்னா நீங்க எல்லாம் இப்ப படிக்க வந்திருக்கேன், ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா அது தப்பு. என்ன புரிஞ்சுக்கணும்? என்னுடைய ஸ்வரூபம் ஆல்ரெடி முக்த ஸ்வரூபம். ஆத்மா என்னைக்குமே பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நான் என்னைக்குமே பந்தப்பட்டதில்லை அப்படிங்கிற நான் ஆத்ம சைத்தன்யங்கிற அறிவுனால முக்தி அடையிறோங்கிறது சொல்றோம். அப்போ ஐ எம் எவர் ஃப்ரீங்கிற நாலேஜ் தான் நம்ம இங்க கொடுக்கப்படுறது. இப்பெல்லாம் பந்தமா இல்ல, பந்தமா இருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் சம்சாரத்தை எடுத்துட்டு அப்படியே ஒரு நாள் மோட்சம் அடைஞ்சிருவேன் அப்படின்னா அப்படி கிடையாது. என்னைக்குமே நான் மோட்சத்துலதான் இருந்துறேன். மோக்ஸ்வரூபம் தான் என்னது? என்னைக்குமே எல்லா ஜென்மாலையுமே இப்ப கூட அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஐ எம் எவர் ஃப்ரீங்கிற நாலேஜ் தான் இந்த வேதாந்தம் கொடுக்கறது. அதனால சம்சாரமானது நீங்கப்படுறது அப்படின்னு இந்த உபாதி விஷயத்த சொல்லி என்ன ஃபர்தரா என்ன பண்றாரு அப்படின்னா, சிஷ்யன் வந்து கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? 192 சிஷ்ய உவாச. சிஷ்ய உவாச. ப்ரமேணாப்யன்யதா வாஸ்து. ப்ரமேணாப்யன்யதா வாஸ்து. ஜீவ பாவ பராத்மனஹ. ஜீவ பாவ பராத்மனஹ. ததுபாதேரணாதித்வாத். ததுபாதேரணாதித்வாத். நானாதேர்நாஷ இஷ்யதே. நானாதேர்நாஷ இஷ்யதே. அப்போ இப்படி குரு சொன்ன உடனே என்ன பண்றார் சிஷ்யன்? திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, இப்ப வந்து நம்ம விஞ்ஞானமய கோஷம் பார்த்துட்டே வந்துட்டு சைடுல ஒரு சின்ன பைபாஸ் ரோடு எடுத்துட்டு இந்த உபாதி லட்சணத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்தது திரும்பி மெயின் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்க போறோம். அந்த சைடு டாபிக்லயே சிஷ்யன் வந்து அழகா கேள்வி கேட்கிறார். சிஷ்யனுடைய கேள்விக்கு என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னா, என்ன அஜ்ஞானம், அதுலேருந்து ஏற்படக்கூடிய மிஸ்டேக் அத்தியாசம், இது ரெண்டுமே இருக்கு இல்லையா? அஜ்ஞான அத்தியாசம், இது எப்ப ஆரம்பிச்சது? அஜ்ஞானம் எப்ப ஆரம்பிச்சது? கரெக்ட். எப்போலேருந்து நமக்கு சைனீஸ் தெரியாது? அதுக்கு பதில் என்ன சொல்லுவோம் தெரியுமோ? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இல்லைன்னா எந்த மாதிரி பதில் சொல்ல தெரியுமோ? எப்போலேருந்தோ தெரியாது. எப்போலேருந்தோ அப்படின்னு சொல்றோம்ல, எப்போலேருந்தோ அப்படின்னா அதோடைய ஆரம்பம் எப்பன்னு குறிப்பிட முடியலங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றோம் ஆக்சுவலா. கரெக்ட். அப்போ அந்த அஞ்ஞானம், அதுலேருந்து ஏற்படக்கூடிய அத்தியாசம் சம்சாரம், அது எப்படி
அப்படின்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான்ங்கிற தவறான மிஸ்டேக்கு தவறான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னாக்க பிகினிங்லெஸ்ஸாக இருக்கு. ஏன்னா இக்னரன்ஸ் அஜ்ஞானம் பிகினிங்லெஸ், கரெக்ட். அப்போது என்ன விஷயம் அப்படின்னா ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யுகு அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர் கீதையில். என்னது அப்படின்னா எது எது வந்து வந்ததோ அது கண்டிப்பாக ஒரு நாள் போயிடும், எது வந்து வந்திருக்கிறதோ அது ஒரு நாள் போயிடும், எதுக்கு பிகினிங் இருக்கோ அதுக்கு எண்ட் இருக்கு, கரெக்ட். அப்போ இங்கே என்ன சொன்னோம் அப்படின்னா எது பிகினிங்லெஸ்ஸோ அதுக்கு என்ன நேச்சுரல் என்ன ஆகிடும் அந்த ரூல் படி, எண்ட்லெஸ். எதுக்கு ஆரம்பம் இல்லையோ அதுக்கு முடிவும் கிடையாது, ஆதி அந்த மற்றது அப்படி சொல்றோம் இல்லையா. அந்த அந்த பேக்ரவுண்ட்ல இப்ப கேட்கிறான் சிஷ்யன், ஹே குருவே பரமாத்மனா ஜீவபாவ அஸ்து, கரெக்ட். பரமாத்மஸ்வரூப அறிவுல என்ன பரமாத்மஸ்வரூபம் தெரியாமல் அதுல வந்து ஜீவபாவம், ஜீவபாவம் அப்படின்னா லிமிட்டட் நோஷன், அந்த ஐ நோஷன், நான் இப்படிதான் வரையறைக்கு உட்பட்டவன் சரீரத்துக்கு உட்பட்டவன் அப்படிங்கிற ஜீவபாவம் அல்லது அத்தியாசம் அல்லது அந்த சம்சாரம் இருக்கு, புரியறது எனக்கு. ஹே குருவே பரமாத்மனா ஜீவபாவா அஸ்து, அப்படி அந்த அந்த சம்சாரம் இருக்குன்னு எனக்கு புரியறது என்ன பிரமேன, ஏதோ ஒரு குழப்பம். பரமாத்மா சொன்னோம் இல்லையா பிரமேன அப்படின்னா என்ன குறிக்கிறதுனா இந்த அஜ்ஞானம் அத்தியாசத்தை குறிக்கிறது, சரியா. அப்போ இந்த 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 பிரமேன அந்நியதா, ஏதோ ஒரு ரீசன்னால ஏதோ ஒரு காரணத்தினால என்ன சிஷன் அப்படி கேட்கிறான் குருவே, ஏதோ ஒரு காரணத்தினால என்னை பத்தி தவறா புரிஞ்சு வச்சுட்டு நான் தான் ஜீவான்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன், சரியா. ஆனா தது உபாதேகே அனாதிபத்வாத், புரியுதா. அப்போ அப்போ இந்த இந்த சம்சாரமானது உபாதினால ஏற்படுறதுன்னு டெரைவ் பண்ணோம் இத்தனை நேரம். உபாதினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஓகே. அப்போ இந்த உபாதியானது அல்லது இந்த சம்சாரமானது அனாதி பத்வாத் அப்படின்னா இது பிகினிங்லெஸ் ஆச்சு, ஏன்னா அறியாமை பிகினிங்லெஸ், அதுலேருந்து ஏற்படக்கூடிய மிஸ்டேக் எரரும் பிகினிங்லெஸ் அனாதிபத்வாத். அப்போ அனாதேகே நாஷஹா நைஷ்யதே, அப்போ எதற்கு ஆரம்பமற்ற விஷயமா ஒரு சம்சாரம் இருக்கிறதோ அந்த பந்தம் இருக்கிறதோ அதுக்கு எப்படி முடிவு இருக்க முடியும், இதற்கு முடிவே கிடையாதா, இப்ப நடக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஏன்னா ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னா எதற்கு ஆரம்பம் இருக்கிறதோ அதற்கு முடிவு இருக்கு, எது ஆரம்பமற்றதோ அதற்கு அதுவும் அது முடிவற்றது, புரியுதா. அப்போ சம்சாரம் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது பிகினிங்லெஸ் அனாதி அல்லது ஆரம்பமற்றது அப்படின்னா எப்படி அது முடிவு கிடைக்கும், அதுக்கு என்ன தீர்வு. அப்போ இந்த மோட்சம் கிளாஸ் எல்லாம் படிக்கிறோமே, இன்னைக்கு நிறைய பேர் வேற இந்த ஒண்டர்ஃபுல்லா அந்த ஆடியோலாம் அமைச்சிருக்கே, இதுக்கெல்லாம் யூஸே கிடையாதா, இதுக்கெல்லாம் படிக்கிறதே யூஸ்லெஸ்ஸா, இந்த டீச்சிங்கே யூஸ்லெஸ்ஸா, இதுக்கு என்ன முடிவே கிடையாதா, இப்ப நான் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேனே இவ்வளவு நேரம் நீங்க உபதேசம் பண்ணாலே இதுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனமே கிடையாதா. அனாதிபத்வாத்னா இஷ்யத்தே, எப்படி முடிவு ஆரம்பமற்றது, எப்படி முடிவாகும், எப்படி முடிவு கிடைக்கும், எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறான் சிஷ்யன், புரியுறதா. 193 சிஷ்யன் ஃபர்தரா கண்டினியூ பண்றான், அதோஸ்ய ஜீவபாவோபி நித்யோ பவதி சம்ஸ்ருதிஹி ந நிவர்த்தேத தன்மோக்ஷஹ கதம் மே ஸ்ரீ குரோ வத. அதஹா அதனால ஸ்ரீ குரோஹோ குருவே கருணை கூர்ந்து ஹே குருநாதரே குருவே வத சொல்லுங்கோலே, என்ன சொல்லுங்கோ. அஸ்ய அஸ்யனா பரமாத்மனா அல்லது ஆத்ம சைதன்யம் பரமாத்மனா ஜீவபாவ, இங்க ஜீவபாவனா சம்சாரத்தை குறிக்கிறது. எதை அத்தியாசம் சொல்றோமோ என்ன, எதை வந்து சம்சாரம் சொல்றோமோ, எதை வந்து பந்தம்னு சொல்றோமோ அதை இங்க ஜீவபாவா, ஜீவபாவனா அகம் ஜீவா இதி நோஷன், அகம் ஜீவா இதி மதிஹி அப்படின்னு யூஸ் பண்ணார் வேர்டு, அதையே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்பி
அஸ்ய ஜீவபாவாபி நித்யா பவதி. அப்போ இந்த சம்சாரமானதும் ஆரம்பமற்ற சம்சாரமானது முடிவற்றதாக நித்தியமா இருக்குமே, நித்தியமான இருக்கிறதுனா எப்பவுமே இருந்துட்டே இருக்குமே இல்லையா குருவே? சம்ஸ்ருதி ந நிவர்த்ததே, சம்ஸ்ருதினா சம்சாரம், சம்சாரம் நிவர்த்தி ஆக முடியாது, சம்சாரம் முடிவே அடையாது. ஏன்னா நீங்க அனாதி சொல்லிட்டேன் இல்லையா, தத் மோக்ஷா கதம் மே. அப்போ மோக்ஷங்கிறது எப்படி சித்திக்கும், எப்படி சாதிக்க முடியும், எப்படி அடைய முடியும் மோக்ஷத்தை? என்ன கேள்வி பாருங்க. அப்ப லிபரேஷன் மோக்ஷம் முக்திங்கிறது வந்து எப்ப பாசிபிள், எப்படி பாசிபிள்? சம்சாரத்தை, சம்சாரத்துக்கு முடிவே இல்லாம இருக்கே அப்படின்னு கேக்குறான். அப்ப குரு என்ன சொல்றார், ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்ரீ குரு உவாச்சம். ஸ்ரீ குரு உவாச்சம். சம்யக் பிருஷ்டம் த்வயா வித்வன். சம்யக் பிருஷ்டம் த்வயா வித்வன். சாவதானேன தச்ருணோ. சாவதானேன தச்ருணோ. ப்ரமாணிகீன பவதி. ப்ரமாணிகீன பவதி. ப்ரமாணிகீன பவதி. ப்ரமாணிகீன பவதி. ப்ராந்த்யாமோஹித கல்பனா. ப்ராந்த்யாமோஹித கல்பனா. இப்ப குரு வந்து கருணை கூர்ந்து சந்தோஷப்பட்டு, ஹே சிஷ்யா நீ ஒரு பெரிய வித்வான் அப்பா அப்படிங்கிற, நம்மளெல்லாம் என்ன சொல்றாரு வித்வான் சொல்றாரு. ஹே சிஷ்யா நீ ஒரு வித்வான், இப்படி இந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சுட்டு சரியாக நீ கேக்குறியே, துவயா சம்யக்கு பிருஷ்டம் நல்லா புரிஞ்சுக்கணும், போன ஸ்லோகத்தோட லாக் ஆஃப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஏன்? ஆமா சொன்னேலே சம்சாரத்துக்கு வந்து ஆரம்பம் கிடையாது, சம்சாரம்ங்கிறது முடிவே கிடையாது, மோட்சமே கிடையாது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இவருக்கு மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மட்டும் காதல விழும், மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சொல்லிட்டா இனிமே அப்படின்ட்டு போயிடுவார். அதனால மோட்சம் பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறான். என்ன பண்ண போறோம் சிஷ்யா? அப்படி இல்ல, நீ தப்பா இந்த மாதிரி நினைக்காம இப்படி பாரு, இது பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து குரு வந்து உபதேசம் பண்ண போற, சரியா? இல்லனா எல்லாமே முதலுக்கே மோசமே. சரி, துவயா சம்யக் பிருஷ்டம், நீ சூப்பரா ஒரு கேள்வி கேட்டப்போ, சூப்பரா கேள்வி கேட்டப்போ. அப்ப நீங்க எல்லாம் நிறைய கேள்வி கேக்குறீங்களே, நான் எப்படி சொல்லணும், துவயா சம்யக் பிருஷ்டம், துவயா சம்யக் பிருஷ்டம் எல்லாம் சூப்பரா கேட்கிறேன் அப்படி சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி குரு சொல்றாருங்க, நீ கேட்ட கேள்வி இருக்கு, ரொம்ப கரெக்டான கேள்வி, ரொம்ப வண்டர்ஃபுல் கேள்வி, கரெக்ட். ஸ்ருணோ சாவதானேன, ஸ்ருணோ சாவதானேன. ஹே சிஷ்யா நீ வந்து கேட்ட கேள்வி ஓகே, ஆனா இப்போ கவனமா கேளு, கவனமா கேளு அப்படிங்கிறது. ஏன்னா சில பேர் கேள்வி கேட்பான், கேள்வி கேட்டுட்டுல வேற எப்படி 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 கேட்டேன் பத்தியா, அவர் ஒரு மாதிரி அப்படி ஆயிட்டா பாரு, எப்படி கேட்டேன் பாரு அப்படின்னு கேட்டுட்டு என்ன அப்படியே 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 பார்த்துட்டு இருக்கிறது. புரியுதா? கேள்வி கேட்ட உடனே என்ன பண்ணணும், டோட்டலா வந்து அந்த என்ன சொல்ல போறா, எப்படி சொல்ல போறா அப்படின்னு டோட்டல் கவனம் வந்து நமக்கு என்ன சொல்ல போறா அப்படிங்கிற விஷயத்துல இருக்கணும். அதனால என்னவோ தெரியல சொல்றாரு, ஸ்ருணு சாவதானேன, நான் சொல்றக்கூடிய பதில கவனமாக கேளு ஏ சிஷ்யா. இப்ப என்ன அர்த்தம் இங்கேருந்து நமக்குன்னா, கேள்வி கேட்டுட்டோம்னா பதில் சொல்ற மட்டும், எவ்வளோ ஷார்ட் பதிலா இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதிலா இருந்தாலும் என்ன பண்ணணும், கவனமாக டைம் கொடுத்து கேட்கணும். ஏன்னா நீ நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போதே எப்படி கேட்கறோம் என்ன கேட்கறோம் வரும்னு தெரிஞ்சு போயிடும், சரியா? அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்கறது பணிவா, இப்ப டைத்துல கேட்கலாமா இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கு, அதை கொஞ்சம் நீங்க கிளாரிஃபை பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இதெல்லாம் வந்து ஜாக்கிரதையா பண்ணக்கூடிய விஷயம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த க்வெஸ்சன் இருக்கு அப்படின்னு கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் கவனமா அதை ஆன்சர் கண்ணோ கவனிக்கணும். என்ன சொல்றாரு அப்படின்னா, பிராந்தியா மோஹிதா கல்பனா பிராமணிகி ந பவதி. அப்போ பிராந்தியா அப்படின்னா டெல்யூஷன், ஜீவபாவம், இந்த சம்சாரம், மோஹித கல்பனா, மோஹிதன்னா தவறான, தவறாக
தவறான கல்பனா அல்லது இந்த தவறான அறிவு இந்த தவறான அறிவானது வெறும்னா ஒரு தோற்றமே கல்பனானா தோற்றம் சூப்பர் இம்போசிஷன் பிராமணிகி ந பவதி பிராமணிகி ந பவதி உண்மையாவே அது கிடையாது எது கிடையாது சம்சாரத்தை குறிக்கிறது அல்லது அந்த டெல்யூஷன் பிராந்தி ஜீவபாவமானது உண்மையாவே இருந்ததுன்னா அதற்கு நீ சொல்ற மாதிரி சிஷ்யா நீ கூறின மாதிரி அதற்கு முடிவற்றதாக ஆயிடும் கரெக்ட் ஆனா சம்சாரம் எப்படி இருக்கு இது வெறும்ன பிராந்தி வெறும்ன ஒரு கல்பிதம் ஒரு சூப்பர் இம்போசிஷன் இது தவறாக அல்லது அஞ்ஞான அஞ்ஞானத்தோட விளைவாக அஞ்ஞானத்திலேந்து ஏற்படுற ஒரு தவறான அறிவுனால ஏற்பட்டது தான் இந்த சம்சாரம் சம்சாரம் இருக்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலா இல்ல பிராமணிகி ந பவதி அந்த பாம்பு கயிறு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா இந்த பாம்பு பாம்பு தெரியிறது நமக்கு பயமாவும் இருக்கு கரெக்ட் ஆக்சுவலா பாம்பு இருக்கா நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா நம்ம வேதாந்தத்துல யூஸ் பண்றக்கூடிய அந்த கயிறு பாம்பு ரோப் ஸ்னேக் கொஞ்சம் உண்மையான ஸ்னேக்னா அது வேற விஷயம் அப்படி சொல்லல அந்த கயறு கயறு கயறுன்னு தெரியாம அங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைத்துண்டு அது பாம்பாக தான் இருக்கும்னு பிராந்த மோகித கல்பனா கயரை தவறாக பாம்புன்னு நினைத்து கொண்டு அதை பார்த்து பயப்படுறதும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து விலகி போறதும் அந்த பாம்புல இருந்து என்னெல்லாம் பண்ணுமோ அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறதும் எவ்வளவு உண்மையா இருக்கு பாம்புங்கிற தவறான காக்னிஷன் இருக்கிற மட்டும் எல்லா விஷயமும் உண்மை கரெக்ட் அப்போ அந்த கயருடைய அஞ்ஞானம் கயறு பாம்பாக இருக்குங்கிற ஒரு எரர் அத்தியாசம் எங்க எப்ப வந்தது எப்ப ஆரம்பிச்சது அனாதி அப்போ ஆனா என்ன ஆகிறது அப்படின்னா அது பாம்பல்ல அந்த பாக்கிற பாம்பு அந்த பாம்பு அது பாம்பு இல்ல அது கயறுன்னு தெளிவா புரிஞ்ச பிறகு அங்க பாம்பும் இல்லைன்னு தெரியறது பாம்புன்னு ஒண்ணு இருந்தது அது இல்லைன்னு தெரியறது அதுக்கப்புறம் அந்த பாம்பு பாம்புன்னு நினைச்சுட்டு அதுல இருந்து ஏற்பட்ட கூடிய எல்லா விதமான சம்சார துக்க துயரம் எல்லாம் அப்போ பிராமணிகி ந பவதி அப்படின்னா எப்படி வந்து இந்த எரர் இந்த அத்தியாசம் எரருக்கு இந்த அஜ்ஞானம் ஆனது எப்படி பிகினிங்லெஸ்ஸா அனாதின்னு பார்த்தோமோ என்ன அதே மாதிரி அந்த அனாதியா இருந்து கூட ஆனா ஞானத்தினால உண்மையான அறிவுனால அந்த சம்சாரமானது நீக்கப்படுறது அந்த நீக்கப்படுறது தான் எடுத்து சொல்ல போறாரு ஏன்னா இது கல்பிதம் உண்மையாக இருந்ததுன்னா அதை எடுக்கவே முடியாது இது கல்பிதம் ஒரு ஒரு டெல்யூஷன் வந்ததுனால என்ன ஆரம்பமற்றதாக இருந்தும் கூட அதற்கு முடிவு உண்டு புரியுதா ஏன்னா அந்த டெல்யூஷன் எப்படிப்பட்டதா இருக்கு ரியலி நாட் எக்ஸிஸ்டன்ட் எது வந்து அனுபவத்துல இருந்து உண்மையாவே இல்லையோ விசாரணைக்கு பிறகு உண்மையாவே எது இல்லையோ அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த அஞ்ஞான அத்தியாசத்துக்கு என்ன ஒரு பேரு கொடுக்க முடியும்னா மித்யா அப்ப சம்சாரம் மித்யா அப்போ அந்த மித்யாவான விஷயம் எப்படி இருக்கிறது அப்படின்னா ஆரம்பமற்றதாக இருக்கிறது ஆனா கண்டிப்பாக ஞானத்தினால அது முடிவுள்ளதாக இருக்கிறது எதற்கு முடிவு இருந்து ஆரம்பமற்றதாக இருக்கிறதோ அது சம்சாரம் அது மித்யா சப்போஸ் சம்சாரம் வந்து முடிவும் கிடையாது அப்படின்னா மோக்ஷம் ஆல்சோ நாட் பாசிபிள் ஏன்னா சம்சாரம் நீங்கினாதான் மோக்ஷம் வருதுன்னு சொல்றோம் எங்க மோக்ஷம் வருது எப்பவுமே முக்த புருஷனா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறது தான் மோக்ஷம் புரியறது இல்லையா அதை தான் வந்து இந்த ஸ்லோகத்துல ந பிராமணிகி பவதின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை
இந்த மித்யாங்கிற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இது வெறும் டெல்யூஷன் தான், நம்ம தான் கல்பிதம் பண்ணி இதெல்லாம் இருக்கு, இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்கு, இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்போ நான் அந்த ஜீவா, நான் அகங்காரம்ங்கிற விஷயம் எப்படிதாக இருக்கிறது, அது பந்தம்னு சொல்றோமே, அந்த பந்தம், அந்த தவறான என்ன பத்தின எண்ணம் வெறுமன மித்யாதான். அதனால எது வந்து மித்யாவோ அதை வந்து ஞானத்தினால நீக்க முடியும். அதனால கவலைப்படாத சிஷ்யா, மோக்ஷம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஃபர்தரா என்ன சொல்றாருங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். இன்னைக்கு கொஞ்சம் சொன்ன மாதிரி சீக்கிரமா கிளாஸை முடிச்சாச்சு. ஓகே, கொஞ்சம் வேகமாகவும் எடுத்தாச்சு. அடுத்த கிளாஸ் ஒரு வாட்டி இதை ரீகேப் பார்த்துட்டு நம்ம போகலாம். சரியா? மீண்டும் எல்லாருக்கும் இனிய முதல் சம்வத்சர வருஷாப்தி பூர்த்தி வருஷ பூர்த்தி வாழ்த்துக்கள். என்ன இதுக்கு வந்து, இது வந்து ஒரு 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 முக்கியமான கட்டம். நம்ம வந்து போன வருஷம் இதே நேரத்தில் வந்து இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி, இது ஒரு நல்ல நாள். ஏன்னா என்னுடைய குருநாதர் யோகசாந்தி குருகுலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமைச்சு இன்னைக்கு 25 இயர்ஸ் ஆகிறது. சித்ரா பௌர்ணமி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவர் சன்னியாச தீட்சை எடுத்துட்ட பொன்னான நாள் இன்னைக்கு. அதனால காத்தால போய் அவருடைய ஆசீர்வாதம்லாம் வாங்கின்னு வந்தாச்சு. இன்னைக்கு இன்னொரு அதே கோயின்சிடென்டலாக வந்து நம்ம ரத்னகிரீஸ்வரர் அராளகேசி சமயத்தை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் சுவாமி கோவிலில் வந்து நம்ம விவேக சூடாமணி அப்படின்னு குருநாதர் வந்து ஆரம்பிச்சு வச்சார் போன வருஷம். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், பார்த்துருக்கேன் இல்லைங்க. இப்போ இங்கே எல்லாரும் வரவா வந்து சில பேர் ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கேன், லவாலுக்கு தெரிஞ்சிருக்காது. ப்ளஸ் உள்ளகரத்துலேருந்து ஆறு படையிலேருந்து எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கேன். எல்லாருமே இது வந்து ஒரு சுவாரஸ்யமாக நம்ம எல்லாருமே கொண்டாடலாம். ஏன்னா அங்கே எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு கொண்டாடின்னு வந்துருக்கோம். லாக்டவுனால இது ஆன்லைனில் நம்ம வந்து கொண்டாடுறோம். சரியா? ஒரு பெருமிதமான விஷயம் இல்லையா? அப்போ அராளகேசியோடைய அனுகிரகம், ரத்னகிரீஸ்வரோட அனைவரும் அனுகிரகம் என்ன, அதுக்கப்புறம் அங்க பரிவார தேவதா ராமச்சந்திரமூர்த்தி இருக்கார், முருகன் இருக்கார், என்ன பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி பின்னாடி, மகாவிஷ்ணு, அதுக்கப்புறம் முக்கியமா யாரு, சங்கரரே அங்க விராஜ்மான் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய சாநித்தியத்துல நம்ம நல்லா பண்ணிட்டு வரோம். அதனால இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு எல்லாருக்குமே தேங்க் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஏன் தெரியுமா? இவங்க வந்து இது 59-60 கிளாஸ் இது கரெக்டாக 1 இயரில். அப்போ வந்து எல்லாருக்கும் இவ்வளோ உங்களுடைய ஆடியோ எல்லாம் கேட்டேன் நான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாரோட ஆடியோ. சரியா? இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சேஞ்ச் ஆகி இவ்வளோ எஃபெக்டிவாக இந்த விஷயம் வந்து உபயோகப்படுற அளவுக்கு எந்த இன்டென்ஷனில் பகவத் பாதால் இந்த கிரந்தம் பண்ணியிருக்காரோ, எந்த இன்டென்ஷனில் வேத மாதா வந்து எப்போவுமே நித்தியமாக இருக்காளோ, என்ன அதோடைய இன்டென்ஷன் டோட்டலாக அந்த டோட்டல் அந்த சீக்ரெட் வந்து நேச்சுரலாக எல்லாருக்கும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இதுதான் அந்த பரம்பராவுடைய விஷயம். அதனால இந்த தருணத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து மொத்த பரம்பரைக்கும் நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். குருநாதர் அஃப்கோர்ஸ் ஈஸ்வரா இல்லாமல் கிடையாது. சரியா? குரு ஈஸ்வராவுடைய அருள்னால நம்ம சக்சஸ்ஃபுல்லாக இந்த 1 இயர் ஜெர்னி நம்ம எடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு விஷயம் 1 இயர் ரெகுலராக பண்ணி பார்த்தா இந்த கஷ்டம் நமக்கு தெரியும். அப்போது இது வந்து ஆரம்பிக்கிறதுக்கும் இதை தொடர்ந்து நடக்கிறதுக்கும் ஒரு பெரிய டீமே இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கு. சரியா? அப்போது இது ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணுமே, அந்த ஏரியா நன்னா இருக்குன்னு தெரிஞ்சோடனே என்னுடைய பிராதா ஸ்ரீ ஆச்சாரியா ரங்கராஜன்ஜி அவருடைய சேர்ந்து என்னுடைய உயிர் நண்பன் ஸ்ரீ சத்யநாராயணன்ஜி, இன்னொரு ஒரு உயிர் நண்பன் ஸ்ரீ ராமகோபால்ஜி, இவா எல்லாமே குருநாதர்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு ஆக்ஞியை வாங்கிட்டு நேராக வந்து ரத்னகிரீஸ்வரருடைய ஆலயம் அங்கே வந்து பார்த்த உடனே, நான் ஆல்ரெடி வந்து அந்த கோவிலில் வந்து நம்ம தொடர்பு கொண்டு அங்கேருந்து நிறைய பேர் வந்து ஆசிரமத்தில் வந்து நிறையா ஏகாதச ருத்ரம் என்ன அதிருத்ரம்லாம் ஜபம்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே ஒரு இருந்தால் இருக்குமேன்னு அபிப்பிராயப்பட்டு இவாளுடைய இனிஷியேட்டிவ்ல குருநாதருடைய அனுகிரகத்தில் அஃப்கோர்ஸ் ஈஸ்வர சங்கல்பத்தில் அங்கே வந்து முத முதல்ல வந்து வந்து கோவிலில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நம்ம அப்ரோச் பண்ணப்போ ஓகே அப்படின்னு ரெண்டாவது தாட் கூட இல்லாமல் அங்கே மொத்த பக்த மண்டலி, கோவிலில் இருக்கக்கூடிய மொத்த கமிட்டி, என்ன
பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டு அதில் செக்ரட்டரி ஸ்ரீ வெங்கடரமணிஜி, அப்புறம் வந்து சந்திரசேகர்ஜி, அப்புறம் தியாகராஜன்ஜி, ஸ்ரீபதிஜி, இவ எல்லாருமே வந்து முழு ஒத்துழைப்போட, ஏன்னா ஒரு பெரிய கமிட்டி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்க முழு ஒத்துழைப்போட உடனே செகண்ட் தாட் இல்லாமல் ஓகேன்னு சொன்னான். ஸோ அது ஒரு பெரிய நமக்கு ஒரு அவளுக்கு ஒரு கிருதஜ்ஞதா. இதை ஆரம்பித்து வச்சவாளுக்கு என்ன அங்கே ஓகே முதல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரத்னகிரீஸ்வரர் கோவில்னா ரொம்ப எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் கோவில், நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்கும். சரியா, நம்ம ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம் ஷீட்லாம் போடுவோம் வருஷம் முழுக்க, அது கூட ஒல்லியாக இருக்கு. ஆனால் ரத்னகிரீஸ்வரர் கோவில் ஆலயம் பார்த்தா எவ்வளோ உற்சாகம்னா அந்த குண்டு புக்கே இவ்வளோ பெருசாக இருக்கு. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன், வைபவமோ வைபவம். சரியா, அப்படி வந்து இந்த சனாதன தர்மத்தை விஷயத்த காஞ்சி பெருவா பெரிவாளுடைய அனுகிரகத்தை பெற்று அவருடைய வழிபட்டு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயமும் இந்த வேதாந்த விஷயமும் அங்கே வந்து தொடர்ந்து நடக்கணும்னு அவ அனுமதி கொடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம எல்லாருமே இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாரும் சார்பாகவும் என்ன இவா எல்லாருக்குமே நம்ம எல்லாமே வி ஆர் வெரி மச் என்ன அவ நம்மளுடைய கிருதஜ்ஞதை அவளுக்கு சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா இட் இஸ் எனார்மஸ்லி பெனிஃபிஷியல் டு ஆல். அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை பண்ணணும், ரெகுலராக போனோம், ரெகுலராக கிளாஸ்க்கு வரணும், ரெகுலராக அந்த மெசேஜ் அனுப்பணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு வந்து என்னுடைய தர்ம பத்னி ஸ்ரீ இந்துமதி வந்து கண்டினியூஸாக என்ன கண்டினியூஸாக அது வந்து விடாமல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால என்டையர் டீம் என்ன தனிப்பட்ட பேர் சொல்லி சொல்ல வரல, அப்படி எண்ணம் இல்லை. பட் ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்து இந்த அளவுக்கு வந்து இதை நடக்கணும்னா அதுக்கு நிறைய கைகள் பின்னாடி சப்போர்ட்டாக இருக்கு. கரெக்டானால எல்லாருக்குமே கிருதஜ்ஞதையை சொல்லிட்டு தொடர்ந்து இந்த விஷயம் மேலும் மேலும் இந்த விஷயம் அபிவிருத்தி ஆகணும். அதுக்கு எந்த விதமான விக்னம் வரக்கூடாதுன்னு அதே ஈஸ்வரன் கிட்ட, அதே பரம்பரை கிட்ட, குருநாதர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்மளும் பர்சனலாக வந்து இந்த ஜெர்னி வந்து போக 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 டீப் ஆயிட்டே போகுது. நம்மளும் வந்து அதுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். சரியா, அதனால இது வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு அப்படியே கொண்டாடிட்டு அப்படியே விடுற விஷயம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுடைய ஆடியோ எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போ என்ன புது முயற்சி பண்ணியிருக்கோம்னா ஒரு மெசேஜ் அமைச்சு, மெயினாக இந்த ரத்னகிரீஸ்வரர் விவேக சூடாமணி ஒரு வருஷம் தொடர்ந்து வந்தவாளுக்கு மட்டும் இது பண்ணியிருக்கோம். அந்தந்த கட்டத்தில் எல்லாருமே இன்க்ளூட் பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நம்ம மிச்ச இடத்துல பண்ணா மாதிரி தான் இப்போவும் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஒரு வருஷத்துல என்ன சப்ஜெக்ட் வந்து இப்படி இருக்கு, கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கு, என்ன நடுநடுல ஜோக் கூட சரியா அடிக்க மாட்டேங்கிறேன், போர் அடிக்கிறது, அப்படி எல்லாம் நமக்கு நிறைய தோணிருக்கும். ஒரு இடத்துக்கு மேல சப்ஜெக்ட் சப்ஜெக்டா டெலிவர் சொல்லி ஆகணும், ஏன்னா அது இல்லைனா அது டைல்யூட் ஆயிடும். அதனால என்ன முயற்சி எடுத்ததுனாக்க என்ன புரிஞ்சிருக்கு, மோட்சம் மோட்சம்னு எல்லா கிளாஸும் சொல்றோம், என்ன சாதன சதுஷ்டயம்னு எல்லா கிளாஸும் சொல்றோம், லட்சியம் சொல்றோம், ஞானம் சொல்றோம், இப்படி எல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு எப்படி புரிஞ்சிருக்கு. என்ன நான் நன்னா எடுக்கிறேனாங்கிறதுக்காக கேட்கல, அப்படி இல்லை விஷயம், நம்ம என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஏதாவது விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணுமா, அப்படி நமக்கு என்ன இன்ட்ராஸ்பெக்ஷன் ரெட்ராஸ்பெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேசிக்கில் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால எல்லார்கிட்டேருந்தும் ஆடியோ கேட்டு நிறைய பேர் ஆடியோ குமிச்சிருக்கா இன்னைக்கு. சரியா, அதில் என்ன விஷயம் அப்படின்னாங்க, கோல் எல்லாருமே அதை சம்மரைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சத்சங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இன்னொரு 10-15 நிமிஷத்தில் நம்ம இந்த விஷயத்தை பார்த்துட்டு, ஸோ தட் எல்லாரும் சொன்னதும் பொதுவாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற எண்ணத்தில் இதெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பின்னாடி வந்து அராளகேசி ரத்னகிரீஸ்வர ஸ்வரூபமாக நம்ம அதில் 2 போட்டோக்கு ஒரு பூஜை ஆரத்தி பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். சரியா, ஸோ அதனால என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் என்ன எல்லாருக்கும் கொடுத்த விஷயம் ஆடியோ சம்மரைஸ் பண்ணால் இந்த டாபிக்ஸில் பிரிக்கலாம். ஒன்று வந்து முக்கியமாக இந்த டீச்சிங், எப்படி டீச்சிங் இருக்குது, எப்படி சொல்கிற, எனக்கு எப்படி புரியுறது, எது சுலபமாக இருக்குது, எது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அதோட முக்கியமாக வந்து எது லட்சியம், கோல், எது வாழ்க்கையோட கோல் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். அப்புறம் பர்சனலாக இந்த பர்சனாலிட்டி எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணி அது எப்படி பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறத புரிஞ்சுன்னு இருக்கேன் சொல்லி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் டோட்டல் இந்த வாழ்க்கையுடைய பர்செப்ஷன், நம்மளுடைய விஷன் என்ன, லைஃபோடைய விஷன் என்ன, எப்படி இந்த லைஃபை பர்சீவ் பண்ணுறோங்கிற, எப்படிலாம் அது மாறுதல் ஏற்பட்டுருங்கிற விஷயத்த நீங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி நிறைய விஷயத்தில் குழப்பம் இருந்தது அதில் கிளாரிட்டி எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு.
அப்புறம் இந்த குருனா என்ன, சாஸ்திரம்னா என்ன, இதுக்கு வந்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாரும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ அதனால என்ன இந்த கோல் அப்படின்னு முதல் விஷயத்தை எடுத்துட்டோம்னா என்ன ரொம்ப கிளியரா எல்லாருக்குமே என்ன கோல்னா மோட்சம் தான் லட்சியம்னு தெளிவாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வண்டர்ஃபுல்லான விஷயம். சரியா, எல்லாருக்கும் ஒரே மனசோட லட்சியம், என்னுடைய லட்சியம்னா கோல், எங்கெல்லாமோ எப்படி இல்லாமோ எதெல்லாமோ நான் கோலா வச்சிருந்தேன், இப்ப வந்து இதுதான் கோல் அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்கு, மோட்சம் தான் லட்சியம் அப்படின்னு ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணி. அதோட மட்டும் நிறுத்தாம இந்த மோட்சத்துக்கு என்ன பண்ணணும், எது சாதனம், கோல் வந்து சாத்தியம் எடுத்துனாக்க அதற்கு சாதனம் என்ன அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா எல்லாருமே ஞானா தேவ மோட்சம்ங்கிற விஷயத்த நேச்சுரலா எல்லாருமே புரிஞ்சு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா இந்த ஞானத்தினாலதான் மோட்சம் அப்படின்னு ஏற்பட்டிருக்குனாக்க அந்த ஞானத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நேச்சுரலா என்ன ஆகும், எல்லாருக்குமே புரிஞ்சது வந்து இப்ப நான் எதுவும் புதுசா சொல்லல, நீங்க சொன்னதை சம்மரைஸ் பண்ணிருக்கேன். எல்லாருமே எப்படி சொன்னா இந்த டீச்சிங், இந்த பரம்பரையில வரக்கூடிய இந்த சாஸ்திரத்துடைய டீச்சிங்னாலதான் இந்த ஞானமானது ஏற்படுறது அப்படின்னு. அப்ப ஞானம்னா என்ன, புதுசா அடையக்கூடிய விஷயமா, எங்கேயோ போய் ஏதோ ஒரு அனுபவத்தை அடையக்கூடிய விஷயமா, இல்ல ஏதோ ஒண்ணு மாறக்கூடிய விஷயமா, அப்படி எல்லாம் யோசிச்ச கூட நீங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஞானம்ங்கிறது வந்து புதுசா ஒரு அடையக்கூடிய விஷயம் கிடையாது, ஆல்ரெடி ஏற்பட்டு இருக்கக்கூடிய தவறான அறிவு அறியாமையை நீக்குவதே ஞானம் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஒண்ணு 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 ரொம்ப முக்கியமான அறிவு, விளையாட்டுக்கு நான் அதை சொல்லலை, இல்லை உங்களை சுத்தி பரணுங்கிறதுக்காக சொல்லலை, புரியுறதா? அப்போ அது ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்தை அந்த அஞ்ஞானத்தை எடுக்கக்கூடிய கருவி என்ன நமக்கு அப்படின்னா இந்த குரு சாஸ்திரம், பரம்பரையா பரம்பரையா வரக்கூடிய இந்த குரு சாஸ்திரம், அதை படிச்சு அதை திருப்பி திருப்பி விசாரம் பண்ணி அதுலேருந்து என்னுடைய மிஸ்கன்செப்ஷன்லாம் நீங்கிறது தான் அஞ்ஞான அத்தியாச ரிமூவல் அப்படின்னு நிறைய பேரை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் என்னது ஃபண்டமெண்டலா, சில பேர் என்னன்னாக்க மோட்சம்லாம் இருக்கட்டும் எனக்கு தெரியும், அது கண்டிப்பா நான் இந்த ஜெர்னில நான் இருக்கேன், அந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஃபண்டமெண்டலா இப்போ நான் ஒரு ஒரு பர்சனாலிட்டியோட சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிக்னிபிகண்டா நிறைய விஷயத்த வச்சுண்டு, எல்லாத்தையும் அப்படியே அட்டாச்மெண்டோட வச்சுண்டு, என்ன அதுல கோவப்பட்டு அதுல கஷ்டப்பட்டு அதுல தாப்பப்பட்டு அப்படி எல்லாம் இருந்தேன் நான், அதெல்லாம் எனக்கு நிறைய இப்ப சேஞ்ச் ஆயிடுது. இந்த கோலை நான் இதுதான் அப்படின்னு நிச்சயம் பண்ண பண்ண அது மேல ஊர்ஜிதம் ஏற்பட ஏற்பட, சாஸ்திரத்து மேல குரு மேல ஸ்ரத்த ஏற்பட ஏற்பட ஃபண்டமெண்டலா என்ன ஆகுறது அப்படின்னா என்னுடைய பர்சனாலிட்டியே நேச்சுரலா என்ன ஆயிடுதுன்னா எது சிக்னிபிகண்டோ அது மேல ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு, சின்ன சின்ன விஷயத்துல ரெகுலர் லௌகிக விஷயத்தெல்லாம் நாட் இன்சிக்னிபிகண்ட், பட் அதை வந்து அவ்வளோ இது கொடுத்து அதை சீரியஸா எடுத்துக்காம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா நேச்சுரலாகவே அந்த பர்சனாலிட்டி ஆனது நேச்சுரலாக வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதை எப்படி டெக்னிக்கலாக சொல்லுவோன்னா தமஸ் ரஜஸ்லேருந்து நம்ம சத்துவத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், மனசு வந்து சாந்தமாகிறது, மனசு நிறைய விஷயத்துல காமா இருக்கு அப்படின்னா என்ன ஆகிறது, நான் நேச்சுரலாக சத்துவத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா அந்த சத்துவமான மைண்டு தான் சாதன சதுஷ்ட மைண்டு, அதில் தான் சிரவணமானது ஏற்படுறதுக்கான எல்லா அதுதான் விஷயம், எல்லா பாசிபிலிட்டியில அதுதான் உண்மை, கரெக்டா? அப்போ அப்போ பிளஸ் வந்து நம்ம கூடவே என்ன சொல்லிட்டு இருக்கோம், பகவானை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கோம், எது பகவான், எங்க பகவான், இந்த பகவான் தானா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம பிரார்த்தனை பண்ற விதம், நம்ம பிரேயர் பண்ற விதம், நம்ம எல்லா விதமான ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி பண்றக்கூடிய பாவனை, இது எல்லாமே எல்லாருக்கும் மாறிண்டு வருது அப்படிங்கறது எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். சரியா, அதனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ், மோட்சம்ங்கிறது வந்து செத்து போய் ஸ்வர்க்கத்துக்கு போறதோ லோகத்துக்கு போறதோ அங்க போறதோ அதெல்லாம் இல்லாம இப்போ இங்கேயே இப்போவே இந்த ஞானத்தினால மோட்சம் அப்படிங்கறது வந்து அது டெஃபினட்டா ஒரு பெரிய ஷிஃப்ட். ஏன்னா நம்ம ரிலீஜியஸ் லைஃப் தர்ம வாழ்க்கையில நல்லா ஈடுபட்டிருக்கோம், அதுல நேச்சுரலா இந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்கும், அதை வந்து நம்ம நீங்க வெளியில வரோம். இது எல்லாமே என்னன்னாக்க நீங்க அடைந்த கூடிய பெனிஃபிட் சோஃபார், அண்ட் இட் இஸ் இந்த ரைட் டைரக்ஷன், த வெரி விஷன் ஆஃப் வேதாந்தா வந்து நம்ம கரெக்டாக அந்த டைரக்ஷனில் போயின்னு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து ரெவரன்ஸ், நிறைய ரெஸ்பெக்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன்,
டீச்சிங்கில் இது எல்லாமே வந்து இந்த பரம்பரை பரம்பரையாக குரு சாஸ்திரத்துடைய டீச்சிங். அதை தான் இங்கே சொல்லப்படுது, தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லப்படலை. சரியா? அதனால டெஃபினட்டாக குரு சாஸ்திரம் அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னா, மோட்சம் தான் லட்சியம்னு ஆயிடுத்து அப்படின்னா என்ன, இப்போ நம்ம தனியாக ஒரு விஷயம் கேட்க வேண்டாம், இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து அதுதான் என்னுடைய கோல், நான் கோலை தான் கேட்கணும். அப்படி இதுதான் கோலுன்னு ஆயிடுத்துனாக்க வேற எல்லாம் கேட்கறதுக்கும் வேற எல்லாம் எனக்கு கிடைக்கணும் இல்லையா. இந்த கோலுக்கு என்னெல்லாம், மோட்சத்துக்கு இந்த லட்சியத்துக்கு என்னெல்லாம் அனுகூலமாக இருக்கணுமோ இது எல்லாமே எனக்கு நேச்சுரலாக அதுதானே பிரார்த்தனை பண்ணுறோம். அப்போ வேற என்னெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக தேவையோ அது நேச்சுரலாக வரும் நம்ம. அதனால இந்த லட்சியம் வந்து அவ்வளோ இந்த லட்சியத்தை பொருத்தி அதை மூலியமாக அதற்கான பிரார்த்தனை அந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் அது பகவானை பிரார்த்தனை பண்ணுறது பகவானை வழிபடுறது எல்லாமே இது மூலியமாக இந்த லட்சியத்துக்காக பண்ணோன்னா அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனாக பரிபாசத்தே தேஷா மித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யம். எல்லாம் மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுக்குறேன் உனக்கு, நீ இதை மட்டுமே பண்ணு, இந்த லட்சியத்துக்காக வா, தனியாக நீ எதுவும் கேட்க வேண்டாம், எதுக்கு நீ கவலைப்படுற அப்படின்னு கீதையில் பகவான் ஊர்ஜிதம் பண்ணுற. சரியா? அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, இது வந்து லாங் டேர்ம் கோல், இது லாங் டேர்ம் கமிட்மெண்ட். ஏன் தெரியுமா? அனாதிகாலமாக இருக்கக்கூடிய அனாதியான அஜ்ஞானத்தை அனாதியான சம்சாரத்தை நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாக எனக்கு மோட்சம் வந்துடணும், உடனே ஆயிடணும் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவான விஷயம் அதில் தப்பு கிடையாது. சீக்கிரம்னா எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னா, மேபி இந்த ஜென்ம அட்லீஸ்ட் கொடுக்கும் டைம். நிறைய பேர் நிறைய ஏஜ் குரூப்பில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஒருத்தர் ஒரு ஒரு இதில் இருப்பா, சில பேர் பிரம்மச்சாரியில் இருப்பா, சில பேர் கிரகஸ்தத்தில் இருப்பா, வானப்பிரசத்தில் இருப்பா, கரெக்டாக. அப்போது உடனே ஆயிடணுங்கிற எண்ணம் ஓகே, உடனே ஐடலியேங்கிற வஜனம் வேண்டாம், கரெக்டா? அதனால எதுக்கு சொல்ல வருதுன்னா, இது லாங் டேர்ம், நிறைய நாள் நீண்ட காலம் இந்த சாஸ்திர விஷயத்தை திருப்பி 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 கேட்கணும். கேட்கறதுனால நமக்கு என்ன லட்சியத்தை எடுத்திருக்கோமோ அதுக்கான கிளாரிட்டி கண்டிப்பாக ஏற்படும். அதனால எல்லாருமே ரொம்ப ரைட்டு விஷயத்தில் நம்ம போயின்னு இருக்கோம், இதில் எந்த டவுட்டும் வேண்டாம். சார், நிறைய பேர் எனக்கு இது சரியாக உனக்கு புரியல, எனக்கு இது ஒன்றும் தெளிவாக கன்ஃபியூஸ் ஆகுது, இது வந்து ஒன்றும் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தனிப்பட்ட டவுட்டாக இருந்தால் நானே உங்களுக்கு அந்த தனிப்பட்ட விஷயமாக ஃபோன் பண்ணி நானே கிளாரிஃபை பண்ணுறேன். பட் ஜென்ரலாக என்ன அப்படின்னா, நம்ம ஒத்தொத்தர் ஒரு ஒரு சம்ஸ்காரத்தில் வந்து இதில் ஜாயின் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணிடுறோம். அதனால் கொஞ்சம் டைம் நமக்கு கொடுக்கணும், ஒரு வருஷம்தான் ஆயிருக்கு இல்லையா. அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து இன்னும் சின்சியராக இந்த டோட்டல் சப்ஜெக்ட் என்ன, இதோடைய விஷயம் என்ன சொல்ல வருது, ஏன் இதை இங்கே சொல்கிறார், ஏன் அதை சொல்கிறாருன்னு கொஞ்சம் நம்ம சின்ன வயசில் நம்ம எப்படி வந்து அவ்வளோ துரு துரு துருன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கான விஷயமோ அதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜெனரேட் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னும் க்ளோஸாக நம்ம சின்சியராக நம்ம கேட்டோம்னா இது கண்டிப்பாக இருக்கு. நம பரம ரிஷப்யோ நம பரம ரிஷப்யான்னு முடிக்கிறது அந்த ரிஷியோடைய அனுகிரகம். என்ன குருநாதர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், உனக்கு வந்து என்ன பகவானுடைய அனுகிரகம் இருக்கு, குருவோடைய அனுகிரகம் இருக்கு, சாஸ்திரத்துடைய அனுகிரகம் இருக்கு, யாருடைய அனுகிரகம் வேணும், என்னுடைய அனுகிரகம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அதனால எதுக்கு சொல்றதுன்னா, இது லாங் டேர்ம், எங்கேயுமே நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம், டென்ஷன் பண்ணிக்க வேண்டாம், தொடர்ந்து திரும்பி 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 இதை கேட்கலாம். சந்தேகம் வந்ததுன்னா அழகா எழுதிக்கோங்க, நீங்க ஆல்ரெடி கேட்குற மாதிரி திருப்பி திருப்பி அதை கேட்டுட்டே இருங்கோ, கிளாரிட்டி வந்துட்டே இருக்கும். அதனால ஆல்ரெடி 1 இயருக்கு இருந்ததுக்கு முன்னாடி எவ்வளோ கன்ஃபியூஷன்லாம் இருந்ததோ அதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் வந்து கிளாரிட்டியோட எனக்கு சொல்லியிருக்கு, அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன அதுதான் டோட்டலாக சம்மரைஸ் பண்ணி இந்த ஜெர்னி எப்படிப்பட்டது, நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபியூஷன்லாம் இருந்து புரியலன்னாலாம் பயப்படாதீங்க, கண்டிப்பாக புரியும். திருப்பி கேட்கணும், கேள்வி கேட்கணும், என்ன புரியலைங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மோட்சங்கிறது வந்து ஏதோ தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை போய் ஏதோ ஒன்று ஆயிடும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் எடுத்துருங்க. இது டோட்டலாக காக்னிஷன், ஞானம் மட்டும்தான். தவறான நினைச்சதை வந்து தவறு, ஓ இப்படி தவறாக நினச்சிட்டேன்னா ஓ சாரி 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 அப்படின்னு தப்பாக நினச்சா சொல்கிறோம்ல,
அதுதான் இன்டர்னல்லா நடக்கும் ஆக்சுவலா புரியுதா. ஆனா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்க மனசு சாந்தமா இருக்கு, மிச்ச சூழ்நிலை எல்லாம் எவ்வளவு கம்மிக்கபலா இருக்கு. இந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடிய பல நேச்சுரலா அதெல்லாம் நடக்கும். அதை தேடி நீங்க போக வேண்டாம், அது உங்களை தேடி வரும். எப்போ எப்பன்னா சின்சியரா நம்ம இதுதான் லட்சியம்னு தீவிரமா இதை பண்ணினோம்னா எல்லாரோடைய அனுகிரகத்தோட நமக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை பக்த மண்டலி கோவில்ல எல்லா விதமான ஏற்பாடு செஞ்சு எவ்வளவோ ப்ரோக்ராம் இந்த கிளாஸ் வந்து நடந்தே ஆகணும்னு எனக்கு தெரியும். சில பேர் கமிட்டியில வந்து கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்பெஷலா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால நமக்கு எல்லாம் இப்படி பண்ணி கொடுத்த அந்த பக்த மண்டலி கமிட்டிக்கு, இங்க இருக்கிற செக்ரட்டரிக்கு, என்ன நமக்கு கூடவே இருக்கக்கூடிய எல்லாரும், இங்க நிறைய பேர் கமிட்டில இருந்து கிளாஸும் கேட்டு இருக்கா, சொன்ன மாதிரி ஸ்ரீ வெங்கடரமணிஜி, ஸ்ரீ ஸ்ரீபதிஜி, சந்துருஜி, அப்புறம் வந்து தியாகராஜன் ஜி, அதுக்கப்புறம் மொத்த ஃபுல் பெரிய லிஸ்டே இருக்கு. எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம கிருதஜ்ஞத்தை தெரிவிச்சுட்டு, முக்கியமா இதுக்கெல்லாம் ஈஸ்வர அனுகிரகம், குரு அனுகிரகம், அவளுக்கு கிருதஜ்ஞத்தை நமஸ்காரத்தை தெரிஞ்சு வச்சுட்டு, சொன்ன மாதிரி ஸ்ரீ ரங்கராஜன்ஜி, ஸ்ரீ ராம்கோபால்ஜி, ஸ்ரீ சத்யநாராயணன்ஜி, அதுக்கப்புறம் ஸ்ரீ இந்துமதிஜி, இவா எல்லாமே இதை கண்டினியூஸாக இயங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கும் மேலே என்னுடைய தாய் தந்தையர், அவளுக்கு வந்து பரிபூர்ணமாக நமஸ்காரம் பண்ணிட்டு இதை மீண்டும் மீண்டும், 580 ஸ்லோகம் இருக்கு, இப்போதான் 200 டச் பண்ண போகிறோம். லாக்டவுன் எவ்வளவோ நமக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கு இல்லையா. ஒரு 6-7 மாதத்தை கிளாஸை கையில் பிடிச்சிட்டோம் நம்ம, அதுவும் கண்டினியூஸாக நம்ம கேட்கறதுனால தொடர்ந்து அதே சிந்தனையில் சரியான விஷயம் நமக்கு மறந்து போகாமல் கண்டினியூஸாக அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது. ஸோ அது வந்து நம்ம தொடர்ந்து எப்போ நம்ம அவ வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணி கோவிலுடைய பர்மிஷன் நமக்கு எப்போ கிடைக்கிறதோ அது மட்டும் நம்ம ஆன்லைனில் கண்டினியூ பண்ணுவோம் சரியா. அதனால் இன்னைக்கு இந்த ஒரு நல்ல நாளில் வந்து நம்ம இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுண்டு மீண்டும் ஒரு தடவை இப்போ இதை கேட்டுட்டு ஆஹா அப்படியே இல்லாமல் பர்சனலாக நம்ம போய் எங்கே எங்கே எப்படி இந்த விஷயத்துக்கும் நமக்கும் எப்படிங்கிற ஹோம்ஒர்க்கை நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும் சரியா. இப்போ கிளாஸு வந்து ஒரு பார்ட்டு, நம்மளுடைய பர்சனல் திங்கிங் ஹோம்ஒர்க் இன்னொரு பார்ட், அதுக்கப்புறம் சப்போஸ் இதே கிளாஸு கேட்குறவா, கிளாஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறக்கூடிய யாராக கிடச்சா அப்படின்னா, இப்படி இந்த விஷயம், இந்த டாபிக் எனக்கு இப்படி புரிஞ்சுது, உனக்கு என்ன புரிஞ்சுது, இது கரெக்டு தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணுற அளவுக்கு யாராவது இருந்தானா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி முடியலன்னா டைரெக்டாக எங்கிட்டே நீங்கள் பேசலாம் புரியுதா. இது எல்லாமே என்ன இருந்ததுன்னா நம்மளுடைய கிளாரிட்டியும் இந்த டோட்டல் ஜெர்னியில் நமக்கெல்லாம் சப்போர்ட் சிஸ்டமாக அமையிறது. அது எல்லாமே நம்ம முழுமையாக பயன்படுத்திட்டு அதே நேரத்தில் குரு சாஸ்திரம் ஈஸ்வராக்கு பரிபூர்ணமாக பணிவுடன் கிருதஜ்ஞத்தை தெரிவிச்சுட்டு இதற்கு இருக்கக்கூடிய நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லாமே சிஸ்டம்ஸ் எல்லாருமே யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாலோ அவளுக்கும் பர்சனலாக தேங்க்ஃபுல்லாக இருந்துட்டு நம்ம வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம். அதனால் குரு திரு அருளோட நம்ம இந்த விஷயத்தை பண்ணி முடிக்கிறோம். அதனால் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு தடவை வந்து ஒரு தடவை வந்து வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்கு நீங்கள் சபாஷ் சொல்லிட்டு கிளாப் படிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாஸ் பண்ணோன்னா 53 வாரம், மேக்ஸிமம் 54 வரும். இன்னைக்கு எப்படின்னாக்க முதல் கிளாஸோட சேர்த்தோம் அப்படின்னா 59-60 கிளாஸ் இன்னையோட முடியறது. அதனால் ஒரு பெரிய ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட், நமக்கெல்லாம் ப்ரோத்சாகனம் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை வந்து என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துட்டு ஃபர்தர் கிளாரிட்டியோடு நம்ம இங்கே வந்து ஜெர்னி பண்ணலாம் சரியா. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பின்னாடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன புஷ்பாஞ்சலி பூஜை இருக்கும், ஆரத்தி இருக்கும், அதை பார்த்துட்டு நம்ம திரும்பியும் சனிக்கிழமை சாயந்தரம் வந்து தத்துவபோதம் கிளாஸுக்கு 6 மணிக்கு நம்ம திரும்பியும் பண்ணலாம் சரியா. அப்போ அப்படியே நீங்கள் ஆன்லைனில் பாருங்கோ இங்கே பூஜை நடந்து அறிவோம். க்ளாம் வரதரம் விஷ்ணு சிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயோம்போ. ஓபாத்த சமஸ்த துர்தக்ஷே த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் மத்யபூர்வோக்தே மங்கள விசேஷ விசிஷ்டாயாம் சமஸ்த சிஷ்ய வர்க்கானாம் வேத வேதாந்த கிரந்தாவலோக்கன சித்யர்த்தம் ஸ்ரீ அராலகேசி ஸ்ரீ ரத்னகிரீஸ்வர சுவாமினா
अनुग्रह कटाक्ष सिद्ध्यर्थं सर्वेषां आस्तिक जनानां मोक्षस्थान प्राप्त्यर्थं अस्मिन् शुभदिने पौर्णम्यां शुभदितौ यथाशक्ति पुष्पाञ्जलि सहित लघुपूजां करिष्ये। पुष्पमालिकां समर्पयामि। पुष्पै संपूजयामि। ओम शिवं शिवकरं शांतं शिवात्मानं शिवोत्तमं शिवमार्ग प्रणेतारं प्रणतोऽस्मि सदाशिवं। ओम भवाय देवाय नमः। ओम सर्वाय देवाय नमः। ओम ईशानाय देवाय नमः। ओम पशुपतये देवाय नमः। ओम रुद्राय देवाय नमः। ओम गुराय देवाय नमः। ओम भीमाय देवाय नमः। ओम महते देवाय नमः। ओम जगत्कर्त्रीं जगद्धात्रीं जगत्संहारकारिणीं मुनिभिस्संस्तुतां भद्रां वन्दे त्वां मोक्षदायिनीं। ओं भगवस्य देवस्य पत्न्यै नमः। ओं सर्वस्य देवस्य पत्न्यै नमः। ओं ईशानस्य देवस्य पत्न्यै नमः। ओं पशुपतेर्देवस्य पत्न्यै नमः। ओं रुद्रस्य देवस्य पत्न्यै नमः। ओं उग्रस्य देवस्य पत्न्यै नमः। ओं भीमस्य देवस्य पत्न्यै नमः। ओं महतो देवस्य पत्न्यै नमः। ओं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। ओं श्रीशङ्कराचार्यवर्याय नमः। ओं ब्रह्मानन्दप्रदायकाय नमः। ओं अज्ञानतिमिरादित्याय नमः। ओं सुज्ञानाम्बुधिचन्द्रमसे नमः। ओं वर्णाश्रमप्रतिष्ठात्रे नमः। ओम अद्वैतस्थापनाचार्याय नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम सद्गुरवे नमः। ओम अज्ञाननाशकाय नमः। ओम अदम्भिने नमः। ओम अनसूयवे नमः। ओम अभयप्रदात्रे नमः। ओम मौनिने नमः। ओम स्वतन्त्राय नमः। ओम पूर्णाय नमः। समस्त सद्गुरुमण्डलाभ्यां नमः। तत्र पुष्पाणि समर्पयामि। बुधूपम् ओम दशानन गुरुलोकेतम सदन्दं मनोहरं रूपं दास्यामि देवाय ग्रहान परमेश्वरः सर्वेभ्यो देवताभ्यो नमः। समस्त सद्गुरुभ्यो नमः। रूपमाग्रापयामि दीपम् ओम साध्यं शपथि संयुक्तं मनीना योजितं मया ग्रहानमंगलं दीपं रक्षरक्षमहेश्वरा ग्रहानमंगलं दीपं त्रैलोक्यतिमिरापहम् ओम ओम श्री अरारकेसी समेत श्री रत्नगिरीश्वर स्वामिने नमः। समस्त गुरुपरम्पराभ्यां नमः। शङ्करभगवत्पादाभ्यां नमः। धूपमाग्रापयामि धूपानन्तरं सर्वमङ्गलदीपं दर्शयामि आचमनीयं समर्पयामि समस्तोपचारान् समर्पयामि नैवेद्यम्। ओम भूर्भुवस्वः काश्मीरापदम यथाशर्व मम तो महान निवेदयामि। ओम हरा वेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि पुष्पाणि समर्पयामि आरती। ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांडकाय त्रिकालानिकालाय कालाद्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। सत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोऽस्तुते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। सर्वेभ्यो देवताभ्यो नमः। समस्त सद्गुरुभ्यो नमः। कर्पूरनीराजनं सन्दर्शयामि श्री अरालकेशी समेत श्री रत्नगिरीश्वरस्वामिनः परिपूर्ण अनुग्रह कटाक्ष सिद्ध्यर्थं कर्पूरनीराजनं सन्दर्शयामि।
क्षांधारयामि हर हर नमः पार्वती पतये हर हर महादेव नाडुडय शिवने पोत्री नाट्रवकुमिरेवा पोत्री चित्रंबलम सुचिरंबरम नत्रुनयावद नमः शिवाय वे ओम योपरम पुष्पं वेदा पुष्पवान् प्रजावान् कृष्णान्दवति चंद्रमावापां पुष्पं पुष्पवान् भजावान् पशुमान्दवति एवं वेद योपमायतनं वेद आयतनमान् भवति देव जगन्नाथ पार्वती प्रियशंकर पुष्पाञ्जलिं प्रदास्यामि नमस्ते गरुडध्वज नाना सुगंध पुष्पाणि यथा कालोद्भवानि च भक्त्या दत्तानि पूजातं भवान् परमेश्वर ओम श्री अरालकेशि समेत श्री रत्नगिरीश्वर स्वामिने नमः समस्त गुरु परंपराभ्याम नमः वेदोक्त मंत्र पुष्पं समर्पयामि सुवर्ण पुष्पं समर्पयामि पारिजात पुष्पं समर्पयामि चतुर्धारादि समराजोपचारार्थं पुष्पाणि समर्पयामि ओम स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहेशाः गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं शोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा मृतङ्गमय ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ ரொம்ப சந்தோஷம் மீண்டும் எல்லாரையும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு பார்க்கலாம் ஹரி ஓம்.